ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பஜாஜோட பல்சர் என்எஸ் 200 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேறு லுக் இருக்கும், டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம நினச்ச அளவுக்கு இருக்காது, ரொம்ப அதிகமான ப்ரைஸ் வரப்போகுது. அண்டு கான்ஃபிகரேஷனும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பைக்கோட பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. சோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல்சர் RS 200 பிடிக்குமா இல்லாட்டி NS 200 பிடிக்குமா அப்படிங்கறத மட்டும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியால ஃபேமஸான பைக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா NS அண்ட் RS 200ங்க. ரெண்டு பைக்குக்குமே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த NS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் இந்த பைக்கோட ஹேண்ட்லிங். நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுளை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ், ஒரு நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த NS 200 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாங்க. அது ஒரு விஷயம். 175,000 180,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வர்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்க போகுது. ஃபஸ்ட் அப்டேட்டே இதாங்க, பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து N250 அண்ட் F250 லான்ச் பண்ணும்போது இதுக்கப்புறம் நாங்கள் லான்ச் பண்ணுற 150cc மோட்டார் சைக்கிள்லேருந்து அதுக்கு மேலே வர எல்லா சிசி மோட்டார் சைக்கிளுக்கும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட லுக் அப்படிங்கிறது இப்போவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் பை ஃபங்க்ஷனல் கொடுத்தாலே இந்த பைக்கோட ஃப்ரண்ட் லுக் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். அண்ட் ரியர் லுக்கும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. டேங்கோட சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வரப்போகுதுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த டிஜிட்டல் அண்ட் அனலாக் அப்படிங்கிற இந்த செமி கிளஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறது, மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், டோன் பை டோன் நேவிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ரொம்ப டார்க்கியான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைக்னு சொல்லலாம் NS 200. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா பெஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 199.5cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் லிக்விட் கூலிங் இருக்கக்கூடிய பைக் தான். அண்ட் ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. வித் 6-speed கியர் பாக்ஸோட இருக்கு. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35-40 km/h மைலேஜ் கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 140 km/h மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 300mm சிங்கிள் டிஸ்கும் ரியரில் 230mm சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 130x70 செக்ஷன் டயர் ரியரில் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 17-inch அலாய்வலோட வருது. முக்கியமான விஷயம் நம்ம இந்த பைக்கில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸுங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் அண்ட் ரெட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் பைக் இருக்கு. இது தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா N250 இருக்கிற மாதிரினா ரெட் கலர் அவைலபிளாக இருக்க போகுது, அண்ட் கிரே கலரும் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இது வந்து நீங்கள் N250 இல்லை NS 200 அப்படின்னு இதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்குங்க. சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு பைக்குக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 41mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வித் 10-step அட்ஜஸ்டபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் 805mm. டைமென்ஷன்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ டிசைன் சேஞ்ச் பண்ணாலும் அதே மாதிரியான டைமென்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. 156 kg ஆஃப் weight, 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பில்லியன் ஃபுட்ரேஸ்ட் அண்ட் பில்லியன் கிராப் ரெயில்ஸ் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பில்லியன் கிராப் ரெயில்ஸ் N250 எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா ரொம்ப ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் சீட் தான். பிரீமியமா இல்ல அப்படின்னாலும் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க லாங் ரைட் அப்படின்னு எடுக்க கூடாது. சிட்டில நீங்க ஒரு
ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்கிறதுனால அந்த ஒரு சீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைடருக்கு வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு பஜாஜில் பில்டு குவாலிட்டி ஓகேவாக இருக்குது இந்த NS 200, ரைடிங் எர்கனாமிக்ஸ் சூப்பர்வாக இருக்குது, அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு 200cc மோட்டார் சைக்கிள் நீங்கள் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் NS 200 இருக்கும், ப்ரைஸ் வைஸும் சரி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி. இதை தாண்டி நீங்கள் இன்னும் ஹையர் காஸ்ட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் KTM இந்த மாதிரி நீங்கள் போகலாம். பட் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் NS 200 அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், அதாவது லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.